ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த என்டையர் டீமுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னை ஃபர்ஸ்ட் டைமாக என்னை நம்பி இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு சப்ஜெக்ட் கொடுத்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து பண்ண வச்சதுக்கு தேங்க்ஸ். பிரபு சாருக்கு வந்து தேங்க்ஸ் என்னை செலக்ட் பண்ணதுக்கு. ஆடிஷன் போனதுலேருந்து நிறைய ரிஹர்சல் பண்ணி, நான் இல்லை எல்லாருமே நிறைய ரிஹர்சல் பண்ணோம். ஸோ அதெல்லாமே படத்தில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் படம் போய் பார்க்கணும். ஃபஸ்ட் டைம் நான் போய் டீமை மீட் பண்ணும்போதே ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலாக தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஏதோ பைலட் படத்தில் வந்து இப்படி திடீர்னு ஆரம்பிச்சு அப்படி நிறுத்திடுவாங்களே அந்த மாதிரிலாம் ரொம்ப பயந்து பயந்து நான் போனேன். ஆனால் ஆடிஷன் வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப நல்லா பண்ணி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டோரியை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப அழகாக செஞ்சிருந்தாங்க. அண்ட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் கால் பேக். ஸோ என்னோடய கேரக்டர் வந்து ஒரு குட்டி பாகம் தான் இந்த படத்தில். ஆனால் இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் கேரக்டர், ஐ ஹோல்ட் டு மை ஹார்ட். அண்ட் ஃபஸ்ட் டே ஆஃப் ஷூட்லாம் போனும்போதெல்லாம் நான் ரொம்ப பயந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் ஷெலி சார் வந்து எனக்கு வந்து காமிச்சாங்க அவுட் புட்டை, ஒரு ஷார்ட் எடுத்து அவ்வளோ அழகாக இருந்தது, அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அதுக்கப்புறம் தேர் வாஸ் நோ லுக்கிங் பேக். ரொம்ப ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது அவ்வளோ டைட் நெக் டைட் பட்ஜெட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ஊரில் போய் எடுத்து. அண்ட் டீம் வந்து டீமே ரொம்ப நல்லாயிருக்கும். சில டைம்லாம் செட் போகும்போது இது செட்டா இல்லை நெஜமா, நெஜமான ஆளுங்களை எடுத்திருக்காங்களா இல்லை ஆர்டிஸ்ட் எடுத்திருக்காங்களா அதுவே எங்களுக்கு தெரிய வராது. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக எடுத்த படம். ஸோ ப்ளீஸ் பாருங்கள், இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மூவி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். ஸோ தயவு செஞ்சு பாருங்கள் 15th அன்னைக்கு. தேங்க்யூ வெரி மச். Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.